அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வஅலா ஆலிஹி ஷுரஃபா வஸஹாபில் குர்மா அம்மா பஅத். அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் இந்த புனித ரமலான் மாதத்தினுடைய 18 நோன்புகளை முடிக்க வைத்து 19வது நாள் இரவு தராவீஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று 19வது ஜுஸ் ஓதப்பட்டது. தராவீஹில் ஓதியதை கேட்டதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த ஜுஸ்விலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயம், நாளை மறுமையில் ஒரு மனிதன் கை செய்யப்படுவான். எந்தளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய கையை கூட கடித்துக்கொள்வான். நாளை மறுமையில் தன் கையை கூட அவன் கடித்துக்கொள்வான். மேலும் சொல்வான், யா லைதனி இத்தகது மார் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா லகத் அலல்லனி அனிந்திகிரே பஅத இத் ஜாஅனி வகான ஷைத்தான் இல் இன்ஸானி ஹதூலா. அந்த மறுமை நாளில் இந்த அநியாயக்காரன் தன் கரங்களை கடித்து கொண்டு இப்படி சொல்வான். அந்த நாளை நபியை நீங்கள் நினைவுகூர்ந்து பாருங்கள், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். இவன் சொல்வான், நாளை மறுமையில் நான் தூதரோடு, அதாவது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பாதையை எடுக்காமல் விட்டுவிட்டேனே, எடுத்திருக்க வேண்டுமே. மேலும் இந்த நண்பனை எனக்கு நண்பனாக நான் எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. இந்த நண்பன் என்னை வழிகெடுத்து விட்டான். எனக்கு தெளிவான அத்தாட்சி வந்ததற்கு பிறகு நான் அதை பயன்படுத்தாமல் என்னை வழிகெடுத்து விட்டான் என்பதாக நாளை மறுமையிலே ஒரு மனிதன் புடம்பக்கூடிய காட்சியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை இங்கே அல்லாஹ் உணர்த்துகின்றான். அதாவது உக்பத் இப்னு அபி முஈத் என்று ஒருவன் இருந்தான். இவன் ஒரு பெரிய தலைவனாக இருந்தான். இவனுடைய பழக்கம் என்னவென்றால், வெளியூருக்கு சென்று திரும்பி வந்தால் ஊரில் உள்ள முக்கியமான நபர்களை அழைத்து விருந்து கொடுப்பான். அதில் நம்முடைய நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைப்பான். அதுபோன்று ஒரு நாள் இதுபோன்று இவன் வெளியூரிலிருந்து வந்ததற்கு பின்னாடி முக்கியமான நபர்களை அழைத்திருக்கும் போது நபியையும் அழைத்திருக்கின்றான். நபியும் வந்தான். நபியவர்களுக்கு முன்னாடி இவன் உணவு வைக்கின்றான், சாப்பிட சொல்கின்றான். அப்போ நபியவர்கள் சொன்னாங்க, நான் சாப்பிட மாட்டேன், நீ வந்து சாட்சிக்கு வரணும், அல்லாஹ் ஒருவன் சாட்சிக்கு வரணும், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கக்கூடாது, நான் வந்து அல்லாஹுடைய தூதர்னு சொல்லி நீ சாட்சிக்கு வரணும், இதெல்லாம் சொன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னா. உடனே அந்த உக்பத் இப்னு அபி முஈத் என்பவன் உடனே கலிமா சொல்லிட்டான். நபி அவர்களும் உணவு அருந்தி விட்டு சென்று விட்டார்கள். இப்போ இந்த உக்பத் இப்னு அபி முஈத்துக்கு ஒரு நண்பன் இருந்தான், உபை இப்னு கலப்பன்னு ஒரு நண்பன் இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆகா உக்பா முஸ்லீம் ஆகிட்டான். தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப மனம் கஷ்டம் ஏற்பட்டு வேதனை ஏற்பட்டு அவன் உக்பாட்ட வந்து கேட்கறான், இந்த மாதிரி நீ களிமா சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு. அப்போ உக்பா சொன்னானா, நான் வந்து குரேஷியருடைய எல்லா தலைவர்களையும் நபி உட்பட வீட்டுக்கு அழைத்திருந்தா வந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்தவங்க நான் விருந்தாளியாக அவங்களை அழைத்து வந்திருந்தேன், அவங்க சாப்பிடாம போயிட்டாங்கன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய இழிவல்லவா, என் வீட்டு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம போனால் அது இழிவல்லவா, அதனால நான் வந்து அவங்களுக்காக வேண்டி, நபிக்காக வேண்டி, முகமதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அந்த கலிமாவை சொன்னேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த உபை இப்னு கலப் சொன்னானா, நான் நீ இந்த சொல்லக்கூடிய இந்த சொல்ல ஏற்றுக்க மாட்டேன், நான் எப்போ ஏற்றுக்குவேன்னா நீ போய் முகமதுடைய முகத்தின் மீது, நவுது பில்லாஹி மின்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தின் மீது துப்பிட்டு வரணும்,
நீ துப்புனா தான் நான் நம்புவேன் அப்படின்னானா. உன்னை இந்த முட்டாள், இந்த அறிவிலி இவனும் அவன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு அவன் பேச்சை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்காக வேண்டி அவன் புறப்பட்டு சென்று நபியின் மீது துப்புவதற்காக புறப்பட்டு போகின்றான். அப்போ அல்லாஹ் உலகத்திலேயே இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் இழிவாக்கிட்டான். பத்ருடைய போரில் ரெண்டு பேரும் கொல்லப்பட்டாங்க. பத்ருடைய போரில் ரெண்டு பேரும் கொல்லப்பட்டாங்க. அப்போ ஆகரத்தில் மறுமையில் இவனுடைய அதாப் என்ன என்பதை தான் இங்கே அல்லாஹ் ஆயத்தை சொல்லி காட்டுகின்றான். மறுமையில் இவனுக்கு என்ன கிடைக்கும், இவன் மறுமையில் என்ன செய்வான், இந்த உக்பத் இப்னு அபி முஹீத் வந்து தன்னுடைய கையை கடித்துக் கொள்வான். கடித்துட்டு அந்த வார்த்தையை சொல்வான், நான் உலகத்தில் நாளைக்கு மறுமையில் இவன் சொல்லுவானான், இந்த தூதரோடு முஹம்மதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு தொடர்பை நான் வைத்துக் கொள்ளாமல் விட்டு விட்டேனே, ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளாமல் விட்டு விட்டேனே, இந்த மடத்தரமான இந்த நண்பனை நான் எடுத்துக்கொண்டேனே என்று நாளைக்கு மறுமையில் இவன் வேதனைப்படுவதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் இறக்கி அவனுடைய விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். ஆக இங்கே குறிப்பிட்ட ஒரு நபருக்கு இறக்கப்பட்ட இந்த ஆயத்தாக இருந்தாலும் கூட இது பொதுவாக எல்லோருக்கும் தான். எனவே தான் பெயர் சொல்லாமல் அல்லாஹ் சொல்கின்றான், யாலைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, இன்ன நபரை நான் எடுக்காமல் இருந்திருக்க நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அவன் சொன்னதை பொதுவாகத்தான் நல்லா சொல்லி காண்பித்தான். அப்ப இது எல்லோருக்குமே இது பொருந்தும். உலகத்தில் நாம் வாழ்கின்றோம், வாழும் பொழுது நாம் யாரை நண்பனாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் யாரோடு சேர்ந்திருக்கின்றோம். இப்ப நாம் ஒரு நண்பனை சேர்ந்திருந்தால் அந்த நண்பன் பாவம் செய்யக்கூடியவனாக அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியதாக இருந்தால் நாம் அவனோடு சேரக்கூடாது என்பதை அல்லாஹ் இங்கேயும் வலியுறுத்துகின்றான். நாளைக்கு மறுமையில் அந்த நண்பனின் மூலமாக நாம் கை செய்தப்பட்டுவிடக் கூடாது என்று அல்லாஹ் உணர்த்துகின்றான். நபி அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துஸாஹிப் இல்லா முஃமினா வலா யாக்குலு மாலக இல்லா தகி, நீ ஒருவனை நட்பு கொள்வதாக இருந்தால் ஒரு மூமினை தான் நீ நட்பு கொள்ள வேண்டும். அவன் மூமினா இருக்கணும். மூமினாக என்னென்ன தன்மை சொல்லப்பட்டிருக்கின்றது குர்ஆனில், அந்த தன்மை எல்லாருக்கும் இருக்கணும். தன்மை இருந்தால் அப்படிப்பட்ட மூமினை நீ தொடர்பு கொண்டு அவனோடு சேர்ந்து வாழ், அவன்கிட்ட நீ கூட்டு வைத்துக்கொள், அவனை நண்பனாக நீ ஆக்கிக்கொள். மூமின் அல்லாத யாரோடும் சேராதே. வலா ஏக்குலு மாலக இல்லா தகி, உன்னுடைய செல்வத்தை, உன்னுடைய உணவை, உன் பொருட்களை யார் சாப்பிடணும், யார் அல்லாவை அஞ்சி வாழ்கின்றான் அவர்தான் சாப்பிட வேண்டும். அல்லாவை அஞ்சி வாழக்கூடிய சாப்பிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப நாம நம்முடைய தோழராக யாரை ஆக்க வேண்டும், நண்பனாக யாரை ஆக்கணும், அந்த நண்பன் எப்படி இருக்கணும், அவன் மூமினா இருக்கணும். மூமின் என்றால் யார் என்று குர்ஆனில் பல இடங்கள் நல்லா சொல்லி தந்திருக்கின்றான். அந்த தன்மையோடு யார் வாழ்கின்றார் அந்த மூமினை தான் தொடர்பு வைக்க வேண்டும். ஹதீஸ்ல வருகின்றது, இன்னொரு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யந்துர் மன் யுஹாலில், ஒவ்வொரு மனிதனும் தன் நண்பனுடைய தீனுக்கு தோதுவா தான் இருப்பான். அவன் எப்படி இருக்கிறோ அதே மாதிரி இவன் இருப்பான். எனவே நீங்க நண்பனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக சரியான நண்பனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். யாரை தேர்ந்தெடுக்க பார்த்துக்கோங்க. நீங்க நண்பனாக யாரை எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நண்பன் என்ன செய்கின்றான் அதை இவனும் செய்வான். அவன்கிட்ட நல்ல பழக்கம் வந்தா நல்ல பழக்கம் என்ற வரும், அவட கெட்ட பழகம் இருந்தா அதே கெட்ட பழகம் இவனுக்கு வரும். ஒரே நபி ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கப்படுச்சு, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க எங்களுடைய நண்பனாக சிறந்த நண்பனாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும், சிறந்த நண்பன் யார், நல்ல மனிதன் யார் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், எந்த மனிதனை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, எந்த மனிதனை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, யாரோடு நீங்கள் பேசினால் இல்மு கூடுமோ, யாரோடு நீங்கள் பேசினால் உங்களுடைய இல்மு கல்வி ஞானம் ஊற்றெடுக்குமோ, யாருடைய அமலை நீங்கள் பார்த்தால் மறுமை ஞாபகத்தை ஊட்டுமோ, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும், யாரோடு பேசினால் அந்த பேச்சு நம்முடைய இல்மை அதிகப்படுத்த வேண்டும், ஒருவருடைய அமலை நம்ம பார்த்தா
அந்த அமல் நமக்கு மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த மூன்று தன்மை இருந்தால் அவர்தான் சிறந்தவர், அவரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், இவர்தான் நல்லவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய நண்பர்களாக யாரை வைத்திருக்கின்றோம்? நமது நண்பர் அவரை பார்த்தால் நமக்கு அல்லாஹ்வின் ஞாபகம் வருகின்றதா? அவரை பார்த்தால் நமது இல்மு கூடுகின்றதா? அவரது அமலை பார்த்தால் நமக்கு மறுமையின் மீது ஞாபகம் வருகின்றதா என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். நமது நண்பர்கள் அப்படி இருக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டும். எனவே நாம் நம்முடைய நண்பர்களாக நல்ல நட்புள்ள மனிதரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். சிறந்த மனிதர் யாரை சிறந்த மனிதராக மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அப்படிப்பட்ட நண்பர்களோடு நாம் தொடர்பு வைக்க வேண்டும். அதான் அல்லாஹ் இப்படி சொல்வான் இடத்துல, யா அய்யுஹல்லதீனா அமனுத்தகுல்லாஹ வகூனூ மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் சாதிகீன்களோடு நீங்கள் இருங்கள், உண்மை பேசக்கூடியவர்கள். சாதிகீன் பேசக்கூடிய பேச்சு உண்மை பேசுவான், பொய் பேச மாட்டான், ஏமாற்ற மாட்டான், மோசடி பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட நல்லவர்களோடு உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். ஆக நாம் உலகத்தில் வாழும் பொழுது நமது நண்பனாக யாரை எடுத்து வைத்திருக்கின்றோம் என்பதை தேர்ந்தெடுத்து சரியான நண்பனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நட்பை நாம் தேர்ந்தெடுத்து நல்ல நண்பனோடு எந்த நண்பனை நாம் சார்ந்திருந்தால் நாளை மறுமையும் இன்மையும் நமக்கு வெற்றி பெறுமோ அப்படிப்பட்ட நண்பனோடு சேர்ந்து வாழக்கூடிய தூஃபிக்கு அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் அடுத்ததாக وقال الرسول يا ربي ان قومي اتخذوا هذا القران مهجورا. நம்முடைய ரசூலை கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களா, யா அல்லாஹ் என் சமுதாயம் இந்த குர்ஆனை விட்டுவிட்டதே, இந்த குர்ஆனை விட்டுவிட்டதே என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான். நாம் இந்த முறையீடு எப்பொழுது நடக்கும்? ஒரு கால நாளை மறுமையிலும் நடக்கலாம், அல்லது அல்லாஹ் உலகத்தில் கூட அல்லாஹ்விடத்தில் இந்த முறையீட்டை செய்திருக்கலாம் என்று இரண்டு கருத்தையும் உலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி அதற்கு பின்னாடி அல்லாஹ் சொல்வான், இப்படித்தான் உமக்கு மட்டுமல்ல உமக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட பாவிகளை நாம் எதிரிகளாக ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் நபியவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றான். அல்லாஹ் நபியவர்களுக்கு ஆறுதலாக சொல்லி காட்டுகின்றான். ஆக நாம் முஸ்லீம்கள் நாம அல்ஹம்துலில்லாஹ், இது யாரை குறிக்கும் அசல்ல? யார் நபியவர்கள் யாரை பத்தி கவலைப்பட்டாங்க? குரான் இறங்கிச்சு, அந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் ஈமான் கொள்ளாம, குரானை வழங்காம, நபியை ஏற்றுக்கொள்ளாம, அல்லாவை பொருந்தி கொள்ளாம இருந்தாங்க அல்லவா, அவங்கள பத்தி கவலைப்பட்டாங்க. சரி, இப்போ உலமாக சொல்றாங்க, அப்ப இந்த ஆயத்துகள், இந்த ஆயத் என்னுடைய உம்மத் நபி சொன்னார்கள் அல்லவா, என்னுடைய சமுதாயம் இந்த குரானை விட்டு விட்டதே, கண்டுக்காம விட்டுருச்சே, இந்த வார்த்தை நமக்கு பொருந்துமா என்று சொன்னால் உலமாக சொல்லி காட்டுகின்றார்கள், இது முழுக்க முழுக்க காபிர்களுடைய வேலை தான், அவங்க தான் இதில் கட்டுப்படுவாங்க. ஆனால் எந்த முஸ்லீம்கள் குர்ஆன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றான்? நாம் இப்போ அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம், ஆனால் நாம் குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால், குர்ஆனின்படி அமல் செய்யவில்லை என்று சொன்னால், நாமும் இதுக்குள்ள நுழைந்து விடுவோம் என்பதாக உலமாக்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். ஹதீஸ்கள் வருகின்றது, ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் குர்ஆனை கற்றுக்கொண்டு அந்த குர்ஆனை வீட்டில் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டான், அதை எடுத்து பார்க்கவும் இல்லை, எடுத்து ஓதவும் இல்லை, அப்படின்னா நாளைக்கு மறுமையில் இவனுடைய கழுத்திலே அந்த குர்ஆன் தொங்க விட்டு கொண்டு வரும், தொங்குவிடப்பட்ட நிலையில் வரும். அது சொல்லும், யா ரப்பல் ஆலமீன் இன் ஆபுத கஹாதா இத்தஹதூனி மஹ்ஜூரா ஃபக்ரி பைனி வ பைனஹு, யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, இந்த உன்னுடைய அடியான் என்னை விட்டு விட்டான், என்னை கண்டுக்காமல் வச்சுட்டான், என்னைய இவனுக்கு மத்தியிலையும் எனக்கு மத்தியிலையும் ஒரு தீர்ப்பை கொடு என்பதாக அந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில வாதிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னைக்கு நமக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை தந்திருக்கின்றான். அல்லாஹ் நம்முடைய நபியின் மீது இறக்கி நமக்கு முன்னாடி இந்த குர்ஆன் இருக்கின்றது. இந்த புனிதமான ரம்ளானுடைய மாதம் குர்ஆனோடு தொடர்புள்ள மாதம். அது ஹதீஸ்ல வருகின்றது அல்லவா, பகல் நேரத்தில் நோன்பு வைக்க சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு ஏவுனாங்க, நம்ம பகல்ல நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம், இரவு நேரத்தில்
இரவுநேரத்தை தராவிகி என்ற தொழுகை ரசூல் நமக்கு சுன்னத்தாக்கினாங்க, ஆக்கி இந்த தராவிகில குரான ஓதுங்க என்று வற்புறுத்தினாங்க. அப்ப நாம இன்னைக்கு இந்த குரானோடு இந்த ரமலான்ல தொடர்பாக இருக்கின்றோமா? பொதுவாக நாம் இந்த குரானை ஓதுகின்றோமா? தரவியில் நம்ம தொழுது இந்த குரானை கேட்கின்றோமா? இதெல்லாம் அதற்குள்ள கட்டுப்படத்தானே செய்யும். அல்லாஹ் தொடர்ந்து ஒரு ஆயத்தை எப்படி சொல்லுவான், கபீரா நமக்கு சொல்றான் அல்லாஹ், நீங்க காத்திர்கள் போன்று அவன் என்ன செய்யறான் அதை வழிபற்றாதீங்க, அவனை பின்பற்றாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, இப்ப நீங்க அவங்கள்ட்ட நீங்க எப்படி செய்யுங்க, போராடுங்க, இந்த குரானை கொண்டு போராடுங்கள். அப்ப நாம சகோதரர்களே குரானை ஓதக்கூடிய மக்களாக இருந்தால்தான், குரான் நம்முடைய வாழ்க்கையில வந்தால்தானே நாம் இந்த குரானை கொண்டு மாற்று மத மக்களுக்கு குரானுடைய விஷயத்தை போதிக்க முடியும், குரான் என்ன சொல்லியிருக்கின்றதை எடுத்து எடுத்து சொல்ல முடியும். அப்ப அந்த மக்களும் இஸ்லாத்துக்கு வருவாங்க. இப்ப நாம் தானே அதற்கு பொறுப்பானவர்கள். இப்ப அல்லாஹ் இந்த ஆயத்துல இப்படியும் சொல்கின்றான், கபீரா இந்த குர்ஆனின் மூலமாக நீங்க அந்த காத்திரான மக்களிடத்துல என்ன செய்ய தாவா செய்யுங்க. நீங்க உங்களுடைய நடைமுறைய, உங்களுடைய பழக்கத்தை, உங்கள் குணத்தை, நடத்தைய அழகாக்குங்க. குர்ஆன் எப்படி சொல்லி இருக்கின்றது, உங்கள்ட்ட வியாபாரம் செய்யும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கொடுக்கல் வாங்கல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த ஒட்டு மொத்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் வாழ்ந்தால் குர்ஆன் உங்களோடு உங்களுடைய உள்ளத்துல உருவத்துல இருக்கும். அதை பார்த்து அந்த மாற்று மத மக்கள் உங்களிடத்துல தேடி வருவாங்க, நாடி வருவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப இஸ்லாத்தை நம்ம சரியான முறையில நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தால்தானே அந்த மக்களுக்கு இஸ்லாம் கிடைக்கும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே இரண்டாவதாக அல்லாஹ் நமக்கு வற்புறுத்துகின்றான். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மான் யார், ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று அல்லாஹ் பெரிய பட்டியல் போடுகின்றான். பெரிய பட்டியல் நம்ம எப்படி இருக்கணும், அல்லாவே இனி ரஹ்மானுடைய அடியான் சொல்லணும், என்னைய பார்த்து அல்லாஹ் சொல்லணும், நான் சொல்றது பெருசு இல்ல. அல்லாஹ் நாங்கள் எல்லாம் அடியார்கள் நம்ம சொல்லிடலாம், நாங்கள் எல்லாம் உன் அடியார்கள் நம்ம சொல்லிடலாம். அல்லாஹ் சொல்கின்றானா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றானா, அதை பார்க்க வேண்டும் அல்லவா. அல்லாஹ் சொல்லணும், இவங்கதான் என்னுடைய அடியார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார் என்று அல்லாஹ் தன்னுடைய தன்மையில் உள்ள முக்கியமான தன்மையை சொல்லி சொல்றான். யாருன்னு சொல்லி அல்லாஹ் பல விஷயங்கள் சொல்கின்றான். அதுல ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கின்றான், இரவு நேரத்துல தங்கள் ரப்பிடத்துல சஜிதா செய்வாங்க, கியாம் செய்வாங்கன்றான். அப்ப தகஜ தொழுகையை தொழக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம் சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். அவர்தான் ரஹ்மானது அடியார்கள். எப்ப தகஜத்தே தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்துல மக்கள் எல்லாம் தூங்கும் நேரத்துல தொழக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால், அப்ப நாம நிச்சயமாக மீதி நேர தொழுகையை தொழக்கூடிய மக்களாகத்தான் இருப்பார் அவர். அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு ஜுஸ்ரையும் தொழுகையை சொல்லாமல் விடுவதில்லை. இரவு தொழுகையின் மூலமாக இங்கு அல்லாஹ் மீதி பக்தியும் அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அவன் நம்மிடத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஐந்து நேர தொழுகையில் நீமமா இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகையை இரவு நேரத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அப்ப யார் அந்த மாதிரி தஹஜ்ஜத் தொழுகின்றார், அவரை அல்லாஹ் சொல்கின்றான், இவர் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியான் சொல்கின்றான். அதே மாதிரி பூமியில நடக்கும் பொழுது பணிவாக நடப்பது, அதே போன்று துவா கேட்கும் போது அல்லாவிடத்துல அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பாக என்று துவா கேட்பது, அதே போன்று செலவழிக்கும் பொழுது வீண் வரையும் இல்லாம நடுத்தரமாக செலவழிப்பது, அதே போன்று அல்லாஹோடு வேறு ஒரு இணையை இணை வைக்காமல் இருக்கிறது, யாரையும் கொல்லாமல் இருப்பது, விபச்சாரம் செய்யாமல் இருப்பது, விபச்சாரம் செய்து விடக்கூடாது என்று அல்லாஹ் தொடர்ந்து ஒரு இபாதுர் ரஹ்மானுடைய தன்மையை சொல்லிக் கொண்டே வருகின்றான். அதே போன்று பாவமான காரியங்கள் எங்கே நடக்கின்றது அங்கே செல்லக்கூடாது. அப்படி ஒரு பாவமான காரியம் நடக்கும் நடக்கிற இடத்துல போய் கடந்து சென்று போனால் அதை உடனே கடந்து விடணும், அங்கே இருக்கக்கூடாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஓதப்பட்ட அதை சிந்திக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் எப்படி துவா செய்வாங்க, ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ் இப்படிப்பட்ட ரஹ்மான் அடியார்கள் இவங்க இப்படி துவா செய்வாங்க, எங்கள் மனைவி மக்களை கொண்டு கண்குளிச்சி கொடியா அல்லா, எங்களை முத்தகீங்களுக்கு இமாமாக ஆக்கியா அல்லா என்று துவா செய்வாங்க என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இபாதுர் ரஹ்மான் என்பவர்களிடத்துல எல்லா தன்மை இருப்பதோடு தான் மட்டும் அமல் செய்ய மாட்டாங்க, தன் குழந்தையும் அவன் குழந்தையை கொண்டு மனைவி மக்களை கொண்டு கண்குளிச்சி எதிர்பார்ப்பாங்க. அந்த கண்குளிச்சி என்ன, உடமாக்க சொல்லி காட்டுகின்றார்கள், நம்முடைய குழந்தை
நம்ம குழந்தைய நம்ம பார்த்தா, மனைவியை பார்த்தா எதுல கண்குளிச்சி ஏற்படணும் சொல்லப்படுகின்றது. அவங்க எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் ஆசைப்படுகின்றோம், சுகமா இருக்கணும், நோய் வரக்கூடாது என்று ஆசைப்படுகின்றோமோ அதே போன்றுதான் அவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாவுடைய கடமையை செய்யக்கூடியவர்களாக இருப்பதை பார்ப்பதுதான் அசல் கண்குளிர்ச்சி. பரசுரா சொன்னாங்கல்ல, என் கண்குளிர்ச்சி எங்க இருக்குது, தொழுகையில் இருக்குன்னு. அப்ப அதே தான் என்னுடைய மனைவி மக்கள் தொழுகக்கூடிய மக்களாக, அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக, குரான் உதவக்கூடிய மக்களாக இருந்தால் இதுதான் என்னுடைய கண்குளிர்ச்சி. அப்ப அல்லாஹ் இதையும் துவா கேட்க சொல்கின்றான். நம்முடைய ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத ஆயுன், யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்களிடமிருந்து கண்குளிர்ச்சியை கொடு யா அல்லாஹ் துவா கேட்க சொல்கின்றான். எப்ப நம்ம துவா செய்வோம் அப்ப நமக்கு அந்த குழந்தைகளை பத்தி மனைவி மக்களை பத்தி ஒரு கவலை ஏற்படும். அவங்க அமல் செய்யவில்லை என்றால் கவலை ஏற்படும். கண்குளிர்ச்சி இருந்தா இருக்குது, அவங்க அமல் செய்யணும், அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கணும், அல்லாஹ்வுடைய கடமையை செய்யணும், இதுதான் அசல், இதுதான் அசலாக இருக்கின்றது. அப்ப மேலும் அல்லாஹ் சொல்றான், எங்களை முத்தகீன்களுக்கு தக்குவாதாரிகளுக்கு இமாமாக்கியா அல்லாஹ், எவ்வளவு பெரிய துவாக்கள். அப்ப என்னுடைய குழந்தை எல்லாம், அப்ப அல்லாஹ் சொல்றான் என்னுடைய குழந்தைய முத்தகி ஆக்கியா அல்லாஹ், உங்க நோக்கருத்தை தானே, என் குழந்தை இப்ப முத்தகி ஆவான், அவனுக்கு நான் இமாமா இருப்பேன், அப்ப அவனும் தக்குவாதாரி நானும் தக்குவாதாரி. அல்லாஹ் இப்படி அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான் என்பவர்கள் பல நல்ல தன்மைகளை கொண்டு தங்களுடைய குழந்தை மக்களுக்கு, தங்களுடைய மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்வார்கள் என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். இப்ப நாம இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் திருமணம் முடித்து விட்டு ரெண்டு பேரும் பொருத்தம் இல்லாம திருப்தி இல்லாமல் ஆளக்கூடிய காட்சி, சண்டைகள், சச்சரவுகள் ஏன் ஏற்பட்டது? நாம் அல்லாவிடத்துல முறையிடவில்லை. துவாவை மனப்பாடம் செய்து அல்லாவிட கேட்கணும்னு சொன்னா நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களை கொண்டு கண்குளிர்ச்சியை கொடுப்பான். ஒரு ஹதீஸ் வருகின்றது, நபியிடத்துல கேட்கப்படுச்சு. அப்ப இந்த ஆயத்துல, இந்த ஆயத்துல தொடர்ந்து அல்லாஹ் இப்படி சொல்வான், இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, இவங்க யார், இவங்களுக்கு என்ன கிடைக்கும். அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஆயத்துல உலாசபரு, இவங்க பொறுமையா இருந்தாங்க இந்த இபாது ரஹ்மான், இவங்களுக்கு சொர்க்கத்துல மாடியை கொடுப்பானா, குருபத் மேல் மாடியை கொடுப்பான், பெரிய மாடி அல்லாஹ் கொடுப்பான். அந்த சொர்க்கத்துல இவங்க காணிக்கை சலாமி மனக்கலந்து பெறுவார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சொன்னான். அப்ப சஹாபாக்கள்லாம் கேட்கும் பொழுது கேட்டாங்க, வீடத்துல இந்த குருஃபான என்ன அல்லாஹ், இந்த மாடின்றது என்னது, யாரு கிடைக்கும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, யார் தன்னுடைய பேச்சை மென்மையாக பேசுகின்றார், யார் தன்னுடைய பேச்சை மென்மையாக பேசுகின்றார், சுத்தமாக யார் வாழ்கின்றார், ஒவ்வொரு முஸ்லீமையும் சந்திக்கும் போது யார் சலாம் சொல்கின்றார், மக்களுக்கு உணவளிக்கின்றார், பசியில் வாழக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கின்றார், இரவு நேரத்தில் யார் தகச்சத் தொழுகின்றார் அவர்களுக்கு இந்த இந்த குருபத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாடி கிடைக்கும். இந்த குருபத்தை பத்தி இவ்வளவு அதிசல இப்படியும் வருகின்றது. இது எதுன்னு சொன்னா, இதுக்கு உள்ளிருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியுமா, உள்ளிருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியும். அப்ப இது யாரு கிடைக்கும் சொர்க்கத்துல, யார் அல்லாஹ்வோடு நெருக்கமா இருந்தாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு, சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் இந்த நசீபை வைத்திருக்கின்றான். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க யாருன்னு கேட்கும் பொழுது இந்த பதில சொன்னாங்க, பசியோடு வாடக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பவர், தகஜத் தொழுபவர், சலாம் சொல்பவர், மென்மையாக பேசக்கூடியவர். அப்ப நாம அல்லாஹ் நமக்கு இப்போது எத்தனை தன்மைகளை சொல்லி காண்பித்தான், இந்த தன்மைகளோடு நாம் வாழ வேண்டும், நம் நண்பர்களாக நல்லவரை ஆக்கிக் கொள்ள வேண்டும், நண்பர்களாக கெட்டவனை எடுக்கக்கூடாது, தீயவனை எடுக்கக்கூடாது. யாரை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வருமோ, யாரோடு பேசினால் இல்மு கூடுமோ, யார் அமலை பார்த்தால் மறுமை ஞாபகத்துக்கு வருமோ, அப்படிப்பட்ட மனிதரை நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். குரான் அல்லாஹ் கொடுத்த குரானை ஓதக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும். குரானை எங்க ஓதணும், மெயினா குறிப்பாக தொழுகையில் ஓத வேண்டும். அப்ப தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், தஜ தொழ வேண்டும். இப்படிப்பட்ட தன்மையில் வளர்த்துக் கொண்டால் நாம் யார், இன்ஷா அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள். இந்த புனிதமான ரம்ஜான் ரம்ஜான் மாதத்துல அல்லாஹ்விடத்துல நாம் இதைத்தான் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னை உன்னுடைய அடியார்களாக, உண்மை அடியார்களாக, உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியாராக எங்களை மாற்றிய அல்லாஹ், மூமினாக்கிய அல்லாஹ், நீ என்னென்ன நல்ல தன்மையை இந்த குர்ஆனில் நீ சொல்லியிருக்கின்றாயோ
அந்த தன்மைகள் எல்லாம் எங்களுக்கு வர வேண்டும் யா அல்லாஹ் என்று நம்ம துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல தன்மைகளோடு உண்மை முமினாக உண்மை இபாதுர் ரஹ்மானாக நாம் எல்லாம் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நமது பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸை விட்டு அல்லாஹ் உலகத்தை வெகு சீக்கிரத்தில் சுத்தப்படுத்தி அழித்து ஒழித்து எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த மாதத்தினுடைய பரக்கத்தை ரஹமத்தை மஃபிரத்தை குறிப்பாக இது மன்னிப்பினுடைய நாட்களாக இருக்கின்றது. மன்னிப்பையும் அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவானாக. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஓங்க செய்வானாக. எல்லோரையும் அல்லாஹ் ஏற்று புரிந்து கொண்டு எல்லோருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ஈமானோடு நாம் மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.